திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ஆயத்த ஆடை உற்பத்தி தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதால் தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். என்ன பிரச்சினை, யாரால் வந்த பிரச்சினை, எதனால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டனர் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ரெடிமேட் சட்டைகள் தைக்கும் தொழிலில் 3000 மேற்பட்ட குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் ஆடவர்கள் அணியும் ரெடிமேட் சட்டைகள் தைக்கும் தொழில்தான் இந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிலில் நத்தம் மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலும் 10000 மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை ஈடுபட்டு வந்தனர். இங்கிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் மொத்த ஆர்டரின் பெயரில் பல பெரிய ஜவுளி நிறுவனங்களுக்கும் ஆயத்த ஆடைகள் தயாரித்து செய்து அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் குடும்ப நிதி நெருக்கடிகளை சமாளிக்க பலரும் திருப்பூருக்கு சென்றுவிட்டனர். இந்த தொழிலை புதிதாக கற்றுக்கொள்ளவும் இளைஞர்கள் ஆர்வம் காட்டவில்லை. இருப்பினும் 40 மேலாக ஆயத்த ஆடைகளை தயித்து ஏற்றுமதி செய்து வரும் உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்த முயற்சித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. அதன்பின் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு என பலமுனை தாக்குதல்களால் ஊழியர்களுக்கு ஊதியம் கூட உயர்த்தி வழங்க முடியாத நிலைக்கு சிறு குறு நிறுவனங்கள் தள்ளப்பட்டன. குடும்ப பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்க முடியாத தையல் கலைஞர்கள் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிலை கைவிட்டு கூலி வேலைகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். சிலர் மட்டும் வேறு தொழில் எதுவும் தெரியாததால் தொடர்ந்து தையல் தொழிலை செய்து வருகின்றனர். தையல் தொழிலிலேயே வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டு வரும் 73 வயதான முதியவர் ஒருவர் தற்போது இந்த தொழில் நலிவடைந்துள்ளதால் கிடைக்கிற ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ரேஷன் அரிசியை மட்டும் சாப்பிட்டு வாழ்வதாக வேதனை தெரிவித்தார். கடந்த தீபாவளி பண்டிகையின் போது ஆர்டர்கள் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு இருந்ததாகவும், ஆனால் வழக்கத்தை விட இந்த தீபாவளிக்கு ஆர்டர்கள் சரிவை கண்டுள்ளதாகவும் ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கார்மெண்ட்ஸ் வச்சு ரெடிமேட் சட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 30-40 அந்த தொழிலில் தான் இருக்கேன். அப்படியே சட்டை தச்சு வியாபாரம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10000 குடும்பம் இருக்கும் இந்த தொழிலை வச்சே. ஆனால் வந்து பணம் ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. இலைவாசி எல்லாமே கூட, எல்லாமே கையில் காசை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது, கடனை கொடுக்க வேண்டியது, கடன் கொடுத்தா வரமாட்டேங்குது. தொழிலே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. திரும்பிய தெருக்களிலும் வீடுகளிலும் எல்லாம் தையல் இயந்திரங்களின் ஓசை ஒலித்து கொண்டிருந்த காலம் போய் இன்று ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழில் நலிவடைந்து உள்ளது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன்.